உலகத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கிருப்பது குரு பயிற்சி பலாபலம். விகாரி ஆண்டு ஐப்பசி மாதம் 18ஆம் தேதியும் 28/10/2019 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே இப்போ நாம் காண இருப்பது விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி. இந்த விருச்சிக ராசியிலே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே தான் குரு பகவான் இருந்துட்டு வர்றார். குருவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இருக்கும் இடத்துக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார். அப்போ இந்த கடந்த ஓராண்டு காலமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலாபலன்கள் எதுவும் இல்லை. ஏன்னா ஏழரைச்சனியும் நடந்துட்டுருக்குது, கழிவு. அடுத்தது உங்களுக்கு அஷ்டமத்திலேயே ராகு இருந்து அஷ்டம ராகுவும் கெடுதலான பலன்களை தர்றார். குடும்பச்சனி நடந்துட்டுருக்கு, ஜென்மகுரு. இதெல்லாமே கடந்த ஓராண்டில் உங்களுக்கு தீய பலன்களையே தந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு விலகி இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்கிறார். இப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது நன்மை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே இருக்குது. காலச்சக்கர வரிசையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். இப்போது ரெண்டு ஆதிபத்தியமே இந்த குரு வந்து விருச்சிக ராசிக்கு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு ஆதிபத்தியத்தில் வர்றதுனால இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதின்னு சொல்கிறான். அடுத்தது ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுது, சுந்தர மனைவி மக்கள் சோபனம் சீவிகை உண்டாம் தந்திரத்துடனே பூமி ஆளவும் தலைவனாமே அப்படின்னு ஜாதக அலங்காரத்தில் சொல்கிறார். இந்த ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சுந்தர மனைவின்னு சொல்கிறார். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு சுந்தரம்னா அழகு, நல்ல அழகான மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகளை தருவார். மக்கள்னு சொன்னால் புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள், வருமானம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். திரண்டிடும் பெரு நிதின்னு சொன்னால் எதிர்பாராத வழியில் புதிய வாய்ப்புகள் மூலமாக மிகப்பெரிய செல்வங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டில் குரு பகவான் வாரி வழங்க போகிறார். இன்னும் மற்றும் ஒரு பாடலில் பார்த்தோம்னு சொன்னால் ஆமெனவே வியாழனுமே 2, 5, 7 அடுத்த 9, 11 வாழ தாமனவே செல்வமோடு குதிரை உண்டாம் தலைக்குமே குடை தர்மம் தானமெங்கும் நாமெனவே தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையும் அருமையும் பெருமையும் உண்டாம் போமெனவே அரசருக்கு நல்லவனாம் புகழ் சோபனம் நடக்கும் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காரு. அப்போ இந்த பாடல்கள் எல்லாமே இந்த இரண்டாம் இட குருவை வந்து வெகு சிறப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க. அரசரால் உதவி, அதாவது வந்து அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிலே அரசு வேலை உத்தியோகத்திலே உயர்வு, தனியார் துறையிலே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயரும் பதவி உயர்வும் வருமான உயர்வும் தரக்கூடிய சூழ்நிலைகளை தருவார். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டுருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா ஏழரைச்சனி இருக்கும்போது இந்த கடன் தொல்லைகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த வருடத்தில் வரக்கூடிய உபரி வருமானங்களாலே அதிகபட்ச வருமானத்தாலே முடிந்த அளவு உங்கள் கடன் தொல்லைகள்லிருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம், கடனெல்லாம் கட்டி முடிச்சுக்கலாம். புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி தரமாட்டார். அப்போ இந்த இரண்டாம் இட குரு விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலாபலன்களையே தந்துட்டுருக்குது. இந்த குரு வந்து தன்னுடைய பார்வையினாலே பலப்படுத்துவார். அப்போ குருவனுடைய அருள் பார்வை எங்கெல்லாம் படுதுன்னு சொன்னால் அஞ்சாம் பார்வையை உங்களுடைய அறாம் இடத்தை பார்க்குறாரு. சத்துரு பகை கடன் வியாகுலஸ்தானத்தை. அப்போ இதுவரைக்கும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். உங்களுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டே மாற்றி போயிடுவாங்க. எதிரிகள் உங்ககிட்ட இருக்க முடியாது. அப்போ சத்துரு ஜெயத்தை தருகிறார். ருணரோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலே உடல் உபாதைகள் இருந்து வந்திருந்தாலும் அந்த வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். கடன் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலே கட்ட முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த கடன்களை எல்லாம் இந்த ஆண்டில் கட்டி முடிச்சுட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு வருவீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அடுத்தது குரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த ஆண்டுகளில் வந்த வாங்கின கெட்ட பேர் அபகீர்த்தி இதெல்லாம் மறைஞ்சு இந்த ஆண்டில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கவும் ஆயுள் விருத்தியை கொடுக்கவும் இந்த குருவினுடைய பார்வை நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே புதிய ஒப்பந்தங்களும்
புதிய புதிய வாய்ப்புகளையும் கொடுத்து நல்ல தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தி அதிகப்படியான உபரி வருமானங்களை கொடுத்து இந்த ஏழரைச்சனி காலத்தில் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக தான் இந்த இரண்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியினாலே எல்லா நன்மையும் நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.